பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் நடிக்கிற பல ஹீரோயின்ஸ் நிஜ வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சினிமாவில் அவங்க எடுத்து நடத்துகிற கதாபாத்திரங்கள் எவ்வளோ ஜாலியா, ரொம்ப ஹாப்பனிங்கா, ரொம்ப பணக்கார தன்மையா இருக்கோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா ரொம்ப சைலண்டா வீட்டில் நிறைய பண கஷ்டத்தோட இருக்கிற ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில ஹீரோயின் சங்கீதா ஒரு இன்னவிட்டபிளான ஹீரோயினா இருக்காங்க. சங்கீதா அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு சுத்தமாவே பிடிக்காதாங்க. அவங்க அவங்களோட அம்மாவோட போர்ஸ்னாலதான் நடிக்கவே வந்தாங்களாம். சங்கீதாவோட அப்பா ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்த்ததுனாலும், சங்கீதாவோட தாத்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்ததுனாலும், அவங்களோட ஃபேமிலியும் இளைய தளபதி விஜயோட ஃபேமிலியும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்ததுனாலும் இந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வச்சு சங்கீதாவை ஹீரோயின் ஆக்கிட்டாங்க. ஆனா சங்கீதாவுக்கு காலேஜ் படிக்கணும், 9 to 5 ஜாபுக்கு போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும், இந்த மாதிரியான சராசரி கனவுகள் தான் இருந்துச்சு. என்ன வேடிக்கை பாத்தீங்களா? அதாவது சராசரி கனவும் வாழ்க்கையும் வச்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்கும். அதே ஆடம்பரமான வாழ்க்கையில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு சராசரி வாழ்க்கை மேல ஒரு ஆசை. இக்கறைக்கு அக்கறை பச்சல்ல சங்கீதா அவர்கள் தனது 15 வயசுல ஹீரோயின நடிக்க ஆரம்பிச்சு தொகுபாலனியாகவும் டான்சராகவும் இருந்திருக்காங்க. இவங்க பிரபுதேவா, பாண்டியராஜன், விஜய் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட நடிச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுல நடிக்க வந்ததுனாலயோ என்னமோ இவங்களை நிறைய பேர் வயசானவங்க, ரொம்ப பெரியவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு 45 வயசு தாங்க ஆகுது. சங்கீதா அவர்கள் நிறைய இன்டர்வியூ நிறைய டான்ஸ் ஷோஸ்லயும் கோவப்படுறத நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அவங்க இயல்பாவே நிறைய கோவப்படுற ஆள் தாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு நடந்திருக்கு. சங்கீதா தான் உழைச்ச மொத்த காசையும் வச்சு ஒரு வீடு வாங்குறாங்க. அந்த வீட்டை கட்டுற வேலையும் பராமரிக்கிற வேலையும் அவங்க அண்ணனுங்க கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் விட்டு வைக்கிறாங்க. ஆனா அவங்க குடும்பத்தினர்கள் சங்கீதா எங்க தன் கையை விட்டு போயிட்டா அந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்துல அவங்களை ஏமாத்தி அதை பிடுங்க பார்த்தாங்க. இதுல அஜிடேட் ஆகிதான் அவங்க குடும்பத்தை விட்டே வெளியில வந்தாங்க சங்கீதா. சிங்கர் கிரிஷ கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. இவங்க லைஃப்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணுதாங்க. நமக்கு என்ன வேணுங்கிறதுல நாம கிளியரா இருக்கணும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்காக வாழவோ சிரிக்கவோ சிந்திக்கவோ மறந்து போயிடுவோங்க. இந்த பண்டிகை நாட்களை யூடியூபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. Dazzler All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazzler Boundless Expressions. பிரெக்னன்சி சமயத்தில் இந்த சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் எவ்ரி திங் அண்டர் த பிளாங்கெட். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி நம்ம எமோஷனல் அண்ட் மென்டல் திங்ஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாமல் ரிசால்வ் பண்ணாமல் இருந்தோம்னா நிறைய ஃபிசிக்கல் இஷ்யூஸ் வரும்னு. நிறைய சுச்சுவேஷன் நம்ம நினச்சிப்போம், நான் ஏன் அவங்க கிட்ட போய் மாட்டேன், நான் ஏன் இதை பண்ணேன். அப்போ நிறைய செல்ஃப் ஹேட்ரேட் ஆகிடும் இல்லையா? அப்போ எப்படி உங்கள் ஹெல்த்தால் வர முடியும்? ஏன்னா நீங்களே உங்கள் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் செல் இஸ் ஹேட்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துனாலும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை, 100% அப்சர்வே ஆகாது. குழந்தை பிறந்து ஒரு 1 இயர் ஆகிட்டு நான் வேலை தேட ஆரம்பித்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி உன் குழந்தை அவனை ரொம்ப மிஸ் பண்ணும். அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுச்சு. அப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது, என்ன கரியரில் நான் போகணுமா இல்லை இதை விட்டுருணுமா. இந்த குழந்தைக்கு வந்து எப்பயுமே ஒரு ஏக்கம் இருக்கும், என்னோட அம்மா என்னை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு ஒரு மேனேஜரோ இல்லை வேற யாரோ ஒரு வுமன் ஃபிகர் இருக்கவங்க இவங்க போய் அவங்களோட வேலிடேஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தேவையில்லாமல் நிறையா போய் விழுந்து வேலை செய்வாங்க.